இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நானியோட வீதி மூவி பாத்தீங்கன்னா இப்ப Amazon Prime-ல கிறிஸ்மஸ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நம்பறேன். சோ அந்த படம் எப்படி இருக்கு, அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் மொத்தமா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட சொல்லிட்டு நாலு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த படம் போய் சேர்ந்த போது அதுல மட்டும் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. சோ பேசிக்காவே எல்லா படத்துலயுமே, அதாவது ஒரு டபுள்யூட கான்செப்ட்ல ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஸ்கோப் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதாவது நானிய இரவா காட்டினா நம்ம சுதிர் பாபுலி ஃபேன் பாத்தீங்கன்னா கோச்சுப்பாங்க, அவரை இரவா காட்டிட்டு நம்ம நானிய வில்லனா காட்டினா நம்ம நானியோட ஃபேன் எல்லாமே கோச்சுப்பாங்க. சோ அதனாலே இந்த படத்துல ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஸ்கோப் தான் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவிங்க, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இந்த படம் தியேட்டர்ல வந்திருந்தா மேபி அந்த சீன் எல்லாம் பிளர் பண்ண சொல்லிருப்பாங்க. அப்படிலாம் அந்த சீனே வேணாம், நீங்க கட் பண்ணி தூக்கணும்னு சொல்லிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா ரத்தம் தெரிக்க தெரிக்க படம் எடுத்திருக்காங்க போல. சோ இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னா, நம்ம நானி சார் பாத்தீங்கன்னா சைக்கோ மாதிரி ஒரு அஞ்சு கொலை பண்ணுவாரு. சோ அந்த கொலை எதுக்காக பண்றாரு, அதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்துடைய ஒன்லைனு. நான் எந்த இடத்துலயுமே இந்த படத்தோடைய ஸ்டோரி ரிவீல் பண்ணல. இப்ப நம்ம படத்தை பத்தி பாக்கணும்னா நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இழுத்துட்டே போதுங்க. நம்ம சுதீர் பாபு அதுக்கப்புறம் நேவதா தாமஸ் இவங்க ரெண்டு பேரும் வர சீன் பாத்தீங்கன்னா இழுத்துட்டே போகுது. அது எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா அவங்க ரொமான்ஸ் பண்ற சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சீன் போயிட்டு இருக்கும், திடீர்னு அதுக்கு ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம நானி வர சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம நானி பாத்தீங்கன்னா அங்கங்க வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சீனே பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரே ஒரு லேக் என்னன்னா, நேவதா தாமஸ்க்கு அப்புறம் நம்ம சுதீர் பாபு இவங்க ரெண்டு பேரும் பண்ற அந்த ரொமான்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்திருக்கும். செகண்ட் ஆஃப் சொல்லவே வேணாம், அது பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நேவதா தாமஸ் வரமாட்டாங்க. சோ அதனால படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டே இருக்கும். படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி பாக்கணும்னா நம்ம எஸ் தானம் சார் தான் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் போட்டிருக்காரு. எனக்கு என்னமோ ராட்சசன் படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த மியூசிக் அந்த மாதிரி தான் வருது. எனக்கு கேட்டீங்கன்னா அது ராட்சசன் படத்துடைய காப்பி தான். அப்படியே ஓப்பனா சொல்லணும்னா அது காப்பி அடிச்சு தான் போட்டிருக்காங்க. அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சாங்ஸ் பத்தி பாக்கணும்னா, சாங்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. மேபி இந்த படத்தை ஒரிஜினல் பார்த்தா நல்லா இருக்கும் என்னமோ, நான் டப்பிங்ல பார்த்ததுனால சாங்ஸ் அளவு நல்லாவே இல்லை. படத்தோட ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம். சோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு தேவையே இல்லை. ஓவராலா இந்த படத்தை எடுத்துக்கிட்டா ஒன் டைம் நீங்க பாக்கலாம், ஒத்தான படம் தான். அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு நான் இந்த படத்துக்கு 3 மார்க் தரேன். எல்லா தகுதியுமே இந்த படத்துக்கு இருக்கு. சோ நீங்க இந்த படத்தை பாத்திருந்தா அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு எவ்வளவு தருவீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் வர நேரத்தில் பாக்கலாம்.